அப்ப வந்து நம்ம வந்து நம்மளுடைய போக்கஸ் வந்து ப்ரெசன்ட்ல இருக்கணும். ப்ரெசன்ட்ல இருந்து இன்னைக்கு இருக்கு எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கு அப்படின் போது அதை நான் முழுமையா செய்யறேன், அதை என்ஜாய் பண்ணி செய்யறேன், அனுபவிச்சு செய்யறேன், அவ்வளவுதான். அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது அது பெரிய, அது அந்த ரிசல்ட் வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய வீடு கட்டலாம், ஒரு கார் வாங்கலாம், தட் இஸ் இம்மெட்டீரியல். இப்போ இந்த நிமிஷம் அந்த ப்ராசஸ் நான் என்ஜாய் பண்றேனா, இதுதான் இப்போ எனக்கு அந்த வாழ்க்கை கொண்டு வந்திருக்கு இதை பண்ண சொல்லி. இதுல இருந்து எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு அது மேல ஃபியூச்சர் மேல ஃபோக்கஸ் போகக்கூடாது. எனக்கு ஒரு டவுட், அதாவது இப்ப மெடிடேஷன் பண்றப்போ நம்மளுக்கு ஆக்சுவலா இன்ட்யூஷன் ஒண்ணு தூண்டும் இல்லையா மைண்டுக்குள்ளார, இப்ப அத நான் ஃபாலோ பண்றதா பண்ண வேணாமா? ஏன்னா பிரசன்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, இப்ப இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு உதயமாகும் இல்லையா, இந்த இடத்துல இதை செய் அப்படின்னு சொல்லி மைண்ட் சொல்லும், இப்ப நான் அதை கேக்குறதா வேணாமான்ற கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அந்த ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து வெளியில இருந்து சொல்ல முடியாது, இது வந்து நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதை வந்து ரொம்ப அதை இன்ட்யூஷனா அல்லது கண்டிஷன் மைண்ட்ல இருந்து அது கிளம்பி வந்திருக்குதா பார்க்கலாம். பெரும்பாலும் வந்து நிறைய டைட்டில் வந்து நிறைய பேர்த்துக்கு இன்ட்யூஷன் எப்படி வருதுன்னா, கண்டிஷன் மைண்ட்ல இருந்து இன்ட்யூஷன் வருது. நான் ஒரு விதமா கண்டிஷன் ஆகியிருக்கிறேன், கண்டிஷன்னால எனக்கு இதை பண்ணுங்க இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த கண்டிஷன்ல இருந்து டெசிஷன் வருது, அது இன்ட்யூஷன் மாதிரி தெரியுது. அது எது அப்படிங்கறத நீங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும். இன்ட்யூஷன் வரும்போது அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய வேர் என்ன அப்படிங்கிற விஷயத்த நீங்க மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அது வெளியிலிருந்து யாரும் இது இன்டியூஷன் இது கண்டிஷன் மைண்ட்ல இருந்து வந்ததுங்கிறது சொல்ல முடியாது. அது இன்னும் அதிக மேலதிக தியானம் பண்ணி 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 அதை மெடிடேட் பண்ணி இது உண்மையிலேயே வந்து இன்டியூஷன் இன்டியூஷன்னா அது வந்து நம்முடைய மோஸ்ட் ஆஃப் த இன்டியூஷன்ஸ் வந்து கண்டிஷன் மைண்ட்ல இருந்து தான் வருது. எனக்கு என்னமோ அங்க போக வேண்டாம்னு தோணுது, ஆமா அதனாலதான் கேட்டேன். ஆனா அதுக்கு உள்ள பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத ஒருத்தவங்க அந்த பார்ட்டியில கலந்துக்கிறதா இருப்பாங்க, அந்த தகவல் இவங்களுக்கு வந்திருக்கும். அவங்க வந்து கரெக்ட் தான் நீங்க சொல்றது, இப்ப அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா நீங்க சொல்றது கரெக்ட், பட் இன்ஃபர்மேஷனே கிடைக்காம நம்ம மைண்ட் ஒரு விதமான இதுல போகும். அதுதான் நீங்க தான் கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் அது சொல்றேன், இது வெளியில இருந்து யாரும் சொல்ல முடியாது, நீங்க தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப இன்ஃபர்மேஷன் வந்ததுனால நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு தோன்றுதா இல்ல இன்ஃபர்மேஷன் இல்ல ஆனா எனக்கு வந்து அங்க போக வேண்டாம்னு தோணுதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க தானே முடிவு பண்ண முடியும். இது வந்து மெடிடேஷன் மூலமா மட்டும்தான் எனக்கு பண்ண முடியும். அது வந்து உண்மையிலேயே வந்து இன்டியூஷன்ல இருந்து வருதா இல்ல கண்டிஷன் மைண்ட்ல இருந்து வருதாங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏமாத்திடும். தேங்க்யூ சார், இந்த வருஷத்துக்கான சூப்பரான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ, வாழ்க வளமுடன். நன்றி மா, வாழ்க வளமுடன். பரிமளா அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல இந்த மரத்தை வந்து கிள்ளுனாங்க, நீங்க வந்து இப்படி தோணுச்சுன்னு, அது வந்து நம்ம கண்டிஷன் பண்ணப்பட்டதுனால அப்படி இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அது நம்ம சொன்ன நோக்கம் வந்து சமுதாயத்துக்கு நன்மை தரணும் அப்படிதானே, அதனால தானே நம்ம சொல்றோம். அப்ப சமுதாயத்தை வந்து நமக்கு நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும்னு தான் மகரிஷி சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது அது எப்படி தவறா இருக்க முடியும்? இல்ல அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இந்த மரத்தை அவர் கிள்றது அப்படிங்கிறது அவருடைய லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருந்து அவர் பண்றாரு இல்லையா, அவருக்கு அது தவறுன்னு அவருக்கு தெரியாது இல்ல, தெரியாததுனாலதான் செய்யறாரு. மகரிஷி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அறிவின் படிநிலைகள் மூன்று அப்படின்னு சொல்றாரு.
நம்பிக்கை விளக்கம் முழுமை பேறு இல்லையா. இந்த நம்பிக்கை விளக்கம் முழுமை பேறு அப்படிங்கும் போது அந்த அதாவது நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை பருவம் வச்சுக்கோங்களேன், விளக்கம் அப்படிங்கிறது ஒரு இளைஞர் ஒரு வாலிப பருவம் வச்சுக்கோங்க, முழுமை பேறு அப்படிங்கிறது வந்து ஒரு முதிய பருவம் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உடல் அமைப்புல மட்டும் வந்து குழந்தைகள் இளைஞர்கள் முதியவர்கள் அப்படிங்கிறது இல்லை, அறிவிலும் அறிவில குறைபாடு உடையவர்கள் குழந்தைகள், கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சவங்க இளைஞர்கள், ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சவங்க பக்குவம் அடைஞ்சவங்க முதியவர்கள், இப்படி அந்த நிலைகள் இருக்குது இல்லையா. அந்த நிலைகள் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நான் வந்து ரியாக்ஷன் பண்றேன், இந்த மொட்டத்தலை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு ரியாக்ஷன் பண்றேன் இல்லையா. அந்த ரியாக்ஷன் இல்லை, அவருடைய அறிவினுடைய நிலை ஒரு குழந்தையினுடைய பருவத்துல இருக்குது. அப்ப அந்த குழந்தை பருவத்திலிருந்து அவரு வாலிபு பருவத்துக்கு கண்டிப்பா வருவாரு, அதுக்கு எப்ப வேணா அது நிகழலாம். ஒரு நொடியில வந்து அவர் வந்து என்லைட்டன் ஆகி என்னை விட அறிவு நிலையில ரொம்ப ஒரு அற்புதமான இடத்துக்கும் அது போயிட முடியும். வாழ்க்கை அந்த மாதிரிதான் இருக்குது. அது எனக்குள்ள அவர் வந்து சமுதாயத்துக்கு ஒரு நஷ்டத்தை செய்துட்டு போறாருல்ல, அதை நம்ம தடுக்கிறோம் தானே. நஷ்டத்துல செய்யறாரு அப்படிங்கிறது வந்து அவருடைய அந்த நிலையில அந்த பிரசன்ட் மூமெண்ட்ல அவருடைய அறிவு நிலை என்னவா இருக்கோ அதுல இருந்து பண்றாரு. ஆனா எனக்குள்ள இருந்து ஒரு பிளஸ்ஸிங்ஸ் தான் அங்க வரணுமே ஒழிய, சோ அவரு அந்த அறிவு நிலையிலிருந்து பண்றாரு அப்படின்னு அந்த ஒரு வாழ்த்து தான் வந்து எனக்குள்ள இருந்து வரணுமே ஒழிய, இப்படி பண்றான் அப்படின்னு அந்த ஒரு வெறுப்பா தானே அது வருது. அங்க வந்து நான் வந்து ஒரு இப்ப நீங்க அந்த சமுதாயம் அதெல்லாம் விட்டுருங்க, எனக்குள்ள என்ன நிகழுது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் வந்து பார்க்கணும். எனக்குள்ள நான் வந்து ஈக்னானிமிட்டியில இருக்கிறேனா, அதாவது உள்ள சமநிலையில இருக்கிறேனா. அப்படி இல்லையா, நான் சொல்றது வந்து இல்ல இல்ல, ஆனா நம்ம எந்த நோக்கத்தோட சொல்றோம் நம்மளுடைய தனி மனித பாதிப்ப தடுத்தோம்னா எனக்காக நமக்காக நம்ம அதை தடுக்கிறோம்னு அர்த்தம். ஆனா இது வந்து பொதுவான ஒரு சமுதாயத்துக்குரிய ஒரு மரம் அப்படிங்கிறது நல்லது செய்யறதுக்காக இருக்கிறது அப்படிங்கிற நோக்கத்தோட அதை தடுக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம சுயநலத்துக்காக செய்யல, அது எப்படி தவறா இருக்க முடியும்? இந்த ஹோல் லைஃபையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமா? லைக் வந்து இப்போ சுனாமி வருது, சுனாமி வந்து பல மக்களை வந்து அழிச்சிருச்சு. அப்ப வந்து நம்ம வந்து பேனர் வைக்கிறோம், ஏய் சுனாமி அரக்கனே உனக்கு இறக்கமே இல்லையா, இத்தனை மக்களை கொள்ளை கொள்ளையாக கொண்டு விட்டாயே அப்படின்னு நம்ம பேனர் வைக்கிறோம் இல்லையா. அப்போ வந்து இயற்கைக்கு தெரியாதா? தெரியும். அதுக்கு எப்படி சமநிலை பண்ணிக்கணும் அப்படின்னு அதுக்கு தெரியும் இல்லையா. ஆமா, இப்போ நான் வந்து சமுதாயத்துக்கு நன்மை பண்றேன், அப்போ அந்த மரத்தை நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிறது நான் கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கிறதுனாலதான் வந்ததே ஒழிய என்னுடைய உணர்வு கிடையாது. எனக்கு உண்மையிலேயே வந்து இந்த லைஃப் சைக்கிள் என்ன, லைஃப் எக்காலஜி என்ன, மரங்கள் வந்து எப்படி என்னுடைய வாழ்க்கைக்கு உதவுது அப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய என்னுடைய நாலேஜா இருக்கிறதே ஒழிய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அந்த நாலேஜிலிருந்து நான் செயல்படுறேன், அந்த நாலேஜிலிருந்து இந்த மரத்தை கிள்றது தப்பு அப்படிங்கிறது என்னுடைய நாலேஜிலிருந்து வருதே ஒழிய என்னுடைய அன்பு என்னுடைய கருணையிலிருந்து அது புறப்படல. சரி, அதனால அந்த இடத்துல வந்து நான் வந்து வெறுப்பை உமிழ்றேன், என்னுடைய நாலேஜிலிருந்து இது வந்துச்சு இது தப்புன்னு நான் முடிவு பண்றேன், அந்த இடத்துல நான் வெறுப்பை உமிழ்கிறேன். நீங்க இப்படி நினைச்சு பாருங்க, சமுதாயத்துக்கு நன்மை செய்யறதுக்காக நான் அதை செய்யறேன் அப்படிங்கிறேன், ஆனா அந்த இடத்துல நான் ஒரு வெறுப்பு வலையை வெளியே அனுப்புறேன் இல்லையா, அந்த வெறுப்பு வலையை என்ன பண்ணும் சொல்லுங்க? அது இதுல பிரபஞ்சத்தை சுத்திட்டு சுத்திட்டு வரும் இல்லையா. அப்போ பிரபஞ்சத்துக்கு நான் தீமை பண்ணிட்டேனா இல்லையா? மரத்தை மரத்தை காப்பாத்துறதுங்கிறத விட இந்த வெறுப்பு அனுப்புன அந்த தீமையை விட இந்த தீமை எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா? மோதுதல் பிரதிபலித்தல் ஊடுருவுதல் இரண்டுக்கும் இடையே ஊடாடுதல், இந்த வெறுப்பு அலைய வந்து வெளியே அனுப்புன அப்படின்னா பிரபஞ்சம் முழுவதும் வெறுப்பு அலையால் ஆக்கிரமிக்கப்படும் இல்லையா. அந்த மாதிரி எத்தனை பேர் எத்தனை வெறுப்பு அலைய நம்ம உமிழ்றோம். எனக்கு இன்னுமே அது நியாயமான கோபமா தான் தெரியுது. ஏன்னா அவருக்கு வந்து குழந்தையாவோ அன்னோன்னா இருந்தா பரவாயில்ல. இப்படி நினைச்சு பாருங்க, உங்க உங்க குழந்தை அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுது,
அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்பயும் நான் திட்டதான் செய்வேன். அதான் திட்டுவீங்க. அந்த திட்டுல வந்து ஒரு அன்பு இருக்குமா இல்லையா? ஆ, வெறுப்பு. இருக்கும். வெறுப்பு இருக்காது, தான் வெறுப்பும் இருக்காது. இப்ப நான் சொன்னது வந்து வெறுப்பு, இந்த மொட்டை எப்படி பண்றான் பாரு அப்படின்னு ஆ, வந்து, அது வேற யாரோ ஒரு அது பர்சன் வேற, வந்து. அது தன்மை வேற. அது வந்து அந்த அது வாலிபனா எடுக்கிறதுனால எனக்கு அந்த வெறுப்பு வருது. இதே என்னுடைய குழந்தையா இருந்தா அந்த வெறுப்பு வராது. ஆனா அவன் வாலிபங்கிற உருவத்தில் இருக்கிறானே ஒழிய, என்னுடைய குழந்தைக்கு என்ன கான்சியஸ்னஸ் இருக்குதோ அதே கான்சியஸ்னஸ் லெவல்ல தான் அவனும் இருக்கிறான். ஆனா நான் உருவத்தை பார்த்து அந்த உருவத்தோட ஐடென்டிஃபை ஆயிட்டனே ஒழிய, அவனுடைய கான்சியஸ்னஸ் லெவலோட நான் கனெக்ட் ஆகல, அவனுடைய சோல் கூட நான் கனெக்ட் ஆகல, அவனுடைய அறிவு நிலை என்னவோ அது கூட நான் கனெக்ட் ஆகல. அது மாதிரி கனெக்ட் ஆக முடியுமா நம்மளால? முடியும். ஆ, அதுதான் அது ஹோல்சம். எப்படி எப்படி ஆகிறது சார்? அது ஐயா, ஹோல்சம் ஆக்ட். அது அது நம்மளை நமக்குள்ள இருக்கக்கூடிய களங்கங்கள் பூரா வந்து மறையணும். களங்கங்கள் மறையும் போது பிரம்ம விகாரான ஒரு நாலு தன்மைகள் நமக்குள்ள இயல்பாவே இருக்குது. உபேக்ஷா, கருணா, முதிதா, அப்படி நாலு தன்மைகள். அதாவது அன்கண்டிஷனல் லவ், ஜாய், நட்பு உணர்வு, ஈக்னானிமிட்டி, இந்த மாதிரி ஒரு நாலு தன்மை இருக்குது. அந்த இடத்துல நான் வந்து அந்த அது தப்பாவே இருந்தாலும் அப்போ வந்து நான் ஒரு ஈக்னானிமிட்டியா பேலன்ஸ்டா நடுநிலையிலிருந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாம அந்த கருணையிலிருந்து ஒழிய இப்படி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வெறுப்பை வந்து உமிழக்கூடாது. அந்த அந்த நாலு தன்மைகளுக்கு தடையா இருக்கிறது வந்து இந்த ஆறு குணங்கள்: பேராசை, சினம், கடும்பற்று, பால் கவர்ச்சி, உயர்வுதாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இது எல்லாமே கண்டிஷன்ல இருந்து வர்றது. இதெல்லாம் அறிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்குள்ள இயல்பா இருக்கக்கூடிய அந்த நாலு தன்மைகள், அதை பத்தி நம்ம ஒரு நாள் பிரம்ம விகாரா அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. பௌத்தத்துல பிரம்ம விகாரான்னு ஒரு நாலு குவாலிட்டி வரும். அந்த நாலு குவாலிட்டி தான் வந்து மனிதனுடைய இயல்பு. அந்த நம்ம தான் நம்மளுடைய இயல்பை வந்து அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மாத்திக்கணும். மாத்திக்கணும். அப்ப இப்போ மாத்திக்கிட்ட என்ன வரும்னா வெறுப்பு வராது. ஒரு பாவத்து அவருடைய அந்த நிலை, அந்த நம்பிக்கை, விளக்கம், அந்த மாதிரி அந்த அறிவு நிலைகள் இருக்கு இல்லையா, அந்த நிலை உயரட்டும். அந்த கான்சியஸ்னஸ் லெவல் வந்து ஒரு ஸ்டெப் மேல உயரட்டும். இந்த மரம் வந்து நமக்கு எந்த தீங்கும் செய்யல, அதுல இருந்து ஒரு கொழுந்து வந்து நம்ம பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இப்பதான் வளர்றதுக்கு முயற்சி பண்ணுது. இங்க வளர்ந்த மரம் இருக்குது, அந்த வளர்ந்த மரத்துக்கிட்டையும் கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு கொழுந்து எனக்கு வேணும் அப்படின்னு அதுகிட்ட பேசி அதுகிட்ட வாங்கிக்கலாம். அதையும் வந்து போய் வன்முறை அப்படின்னு புடுங்க கூடாது. அந்த அந்த ஒரு அறிவு நிலைக்கு அவள் உயரட்டும். நம்ம வந்து வாழ்த்து, அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாம ஈக்னானிமிட்டியா நின்று வாழ்த்தக்கூடிய தன்மை தான் அங்க வரணும். ஆனா நம்ம அந்த கண்டிஷனலா வளர்ந்துருக்கிறதுனால அந்த மாறுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. சிரமமா இருக்கு. அதான் உள்ள ஆழ்ந்து பாக்கணும். இது வந்து எனக்கு ஒண்ணும் வந்து அந்த மரத்து மேல அக்கறை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, என்விரான்மெண்ட் மேல அக்கறை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்னன்னா கண்டிஷன் ஆயிருக்குது. மரம் வந்து மழை கொடுக்கும், மரம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு வந்து எனக்கு கண்டிஷன் ஆயிருக்குது. அது என்னுடைய புரிதல் கிடையாது, என்னுடைய உணர்தல் கிடையாது. எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். ஆமா, சொல்லி கொடுத்ததை வச்சு அப்படிதான் சொல்லி கேட்கப்பட்டேன். ஆமா, அது முடிவு பண்ணி இவன் தப்பு அப்படின்னு அவன் மேல ஒரு வெறுப்ப உமிழ்றான். சரி சார், சரிங்க, நன்றி, வாழ்க வளம். இல்ல இது இல்ல இது புரிஞ்சுதான் இல்ல இன்னும் உங்களுடைய இதுலதான் இருக்கீங்களா? புரிஞ்சுது ஐயா, ஆனா வந்து நம்ம அந்த அளவுக்கு மாறணுங்கிறத வந்து என்னால ஏத்துக்கொள்ள முடியல. அதாவது அவங்க வந்து குழந்தைத்தனமா இருக்காங்க, மனிதன் அவங்க இளைஞரா இருக்கும் போதும் மனது வந்து செம்மப்படலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து வாழ்த்தணும் அப்படின்னு சொல்றத வந்து என்னால வந்து, ஏன்னா அதுக்கு தயாராகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். இன்னும் வந்து அப்ப தவறு செய்யறவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அது அவங்கள கரெக்ட் பண்றதுக்குன்னு ஒரு முயற்சிக்காக கூட அது மாதிரி சொல்லக்கூடாதான் நம்ம? அவங்கள கரெக்ட் பண்ணணும்னு வந்து என்னை கொண்டு போய் வந்து சிம்மாசனத்துல உட்கார வச்சுக்கிறேன் இல்லையா, நான் நான் நீதிபதியா மாற, நீதிபதியா ஆகிறதுக்கு எனக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க?
எதை பேஸ் பண்ணி நீதிபதி ஆன அந்த இடத்துல இது தப்பு சரின்னு சொல்றதுக்கு எனக்கு அதுக்கான தகுதி என்ன இருக்கு? நம்ம அந்த மரத்தை பத்தி சமுதாயத்தை பத்தி அக்கறை இருக்கிறோம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு இதே வந்து முள்ளு மரம் ஆகாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்த்தீனிய செடி ஆகாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை அதைய இது பண்ணும்போது எனக்கு தெரியுமா பார்த்தீனிய செடி உண்மையிலேயே என்ன பண்ணுது அப்படின்னு, அது இயற்கை ஏன் அது கொண்டு வந்துச்சு, அதுக்கு என்ன பர்பஸ் வச்சிருக்குதுங்கிறது எனக்கு எப்படி தெரியும். இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால அதையே இவர் பண்ணியிருந்தாருன்னா எனக்கு அந்த வெறுப்பு வந்திருக்காது. பரவாயில்ல, நல்ல மரங்களும் படைக்கப்பட்ட மாதிரி பார்த்தீனிய மரங்களும் படைக்கப்பட்டிருக்குது, ஆனா அது கெடுதல்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப கெடுதலை நம்ம வந்து நீக்க கூடாதா? இல்லை அதுதான், இது கெடுதல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது நல்லதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஆமா. என்னுடைய அனுபவமோ என்னுடைய உணர்தலோ அது கிடையாது. இப்போ வேப்ப மரம் கெட்டதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் இப்போ வேணா ஒரு ட்ரையல் பாருங்கள், ஒரு குழந்தைக்கு வேப்ப மரம் கெட்டதுன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. இது ப்ராக்டிக்கலாக நடந்ததுங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து போபாலிருந்து வந்திருந்தார், ஒரு முறை இங்கே திருப்பூரில் அவர் வேலை பார்க்குறாரு. அவரும் நானும் பைக்கில் போகிறோம், பைக்கில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றக்காக போகிறோம். அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு அரச மரம் இருந்துச்சு, அந்த அரச மரத்தடியில் நான் வந்து வண்டி நிறுத்தினேன். வண்டி நிறுத்திட்டு ரெண்டு பேர் சாப்பிட போனோம். அவர் ஏன் இந்த மரத்துக்கு கீழே நிறுத்துறீங்க அப்படின்னு கேட்டார். ஏன் இந்த மரத்துக்கு என்ன, இதுதான் வந்து ஆக்சிஜன் கொடுக்குது, நிறையா ஆக்சிஜன் கொடுக்குது, இது நைட் நேரத்துலையும் 24 மணி நேரமும் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரே மரம் இதுதான், இதுதான் வந்து கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து அதை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கலாம் சுற்றி வந்து குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக இங்கே வந்து ஒரு ஒரு தெய்வமாகவே அதை தொழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஓ அப்படியா, எங்கள் ஊரில் வந்து இது பேய் மரம் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த மரத்துக்கு அடியில் ஏன் நிறுத்துறீங்கன்னு அவர் சொன்னார். எனக்கு அப்போ தான் வந்து ஒரே ஆச்சரியமாக போச்சு, ஓ எப்படியெல்லாம் வந்து நம்ம கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கிறோம். பேய் மரம் அப்படின்னு கண்டிஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம போகக்கூடாது, அங்கே வண்டி நிறுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஆக்சிஜன் 24 மணி நேரம் கொடுக்குதுன்னு நமக்கு சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா நம்ம அப்படி பண்ணுறோம், ஆனால் நம்முடைய அனுபவமாக எதுவுமே இல்லை. எனக்கு உண்மையிலேயே அந்த மரம் என்ன பண்ணுதுன்னு தெரியாது. அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் உணர முடியாது இல்ல ஐயா, எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆனா முடியாது, அதான் அது உணர முடியும். அதனாலதான் சொல்றேன், லைஃப் இஸ் அ மிஸ்டரி, எல்லாத்தையும் தெரிஞ்சு சாத்தியமே கிடையாது, சாத்தியம் இருக்கிறதுனால அது அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது நல்லது கெட்டதுன்னு பிரிக்காம இப்போ இது வந்திருக்குது அவ்வளவுதான், அதே நாம அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த நல்லது கெட்டது பிரிக்கிறதே வந்து கண்டிஷன் மைண்ட்ல இருந்து தான் பிரிக்கிறோம். சரிங்க, நன்றி வளமுடன். இப்போ வந்து சிம்பிளா ஐயா கேட்ட நீங்க கேட்டு கேளுக்கு ஐயா என்ன பதில் சொல்றாருன்னா, இப்ப நம்ம ஒரு சம்பவம் நடக்குது, மதனையா கூட சொல்லுவாரு, தூரத்துல வந்து ஒரு பொண்ணும் பையனும் நடந்து போயிட்டு இருக்காங்க, அவங்க போயிட்டு இருக்காங்கிறதோட விட்டுணும், அந்த பொண்ணு இப்போ ரெண்டு பேரும் புருஷ கொண்டாட்டியா அண்ணன் தங்கச்சியா இல்லைன்னா ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீடா அப்படின்னு நம்ம மைண்ட் யோசிக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே நம்மளுடைய கண்டிஷன் பண்ணப்பட்ட மைண்ட்னால அந்த தாட் வருது அப்படிங்கிறது. அதனால எந்த ஒரு செயலையும் அப்படி நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து அது வராது அப்படிங்கிறது. சரிங்க, அடுத்ததாக ஜெயே வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா உங்க ஸ்பீச் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன், அதனாலும் லாஸ்ட் வரைக்கும் கேட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா. என்னுடைய ஒரு ரெண்டு க்வெஸ்சன், ஸோ பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் ஹெல்ப் ஹெல்ப் கேட்கிறோம், இப்போ அவர் வந்து அவரால் செய்ய முடியல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு. சரி அவர்கிட்ட கேட்குறோம், அவர் செய்ய முடியல, அவர் அதுக்கப்புறம் ஆன்சரும் சொல்லலை. அப்புறம் சரி நான் இன்னொரு ஆப்ஷன் பார்த்து இன்னொருத்தர்கிட்ட நான் அதை கற்றுக்கிறேன், நான் நினைக்கிறேன் சரி இந்த கிட்ட கற்றுக்கிறேன்றதை நான் வந்து அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மனசு நினைக்குது. ஆனால் இது என்ன பண்ணுறேன், வாய் வார்த்தையில் ஏதோ பேசும்போது டக்குன்னு நான் அது மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. நான் எதனால் அதை நினைக்கிறேன்னா, சரி இதை வந்து அவர்கிட்ட சொன்னால் அவர்கிட்ட கேட்டவன் செய்யலைன்ற அது மனப்படுத்தப்படுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா பேசும்போது அந்த வார்த்தை வழியா அவர்கிட்ட அந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். நான் இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்றது இது ஒண்ணு இல்ல, இது உள்ளுக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நான் கேட்டேன் நீ சொல்லி தரல, இல்ல நீ சொல்லி தரல அப்படின்னா கேட்க முடியாதுன்னு நினைக்கிறியா? இல்ல அந்த தாட் எனக்கு இல்லைன்ற, நான் அந்த மாதிரி தாட் இல்ல, ஆனா வந்து நான் நினைக்கிறேன் இதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. ஆனா அந்த மாதிரி வெளிப்படையா ஏதோ ஒரு நிறைய விஷயம் பேசும்போது இதுவும் அந்த நாட்டுல வந்துருச்சு, அந்த மாதிரி நான் கத்துக்கிறேன்ற சொல்றேன். ஆனா அந்த மாதிரி நான் நினைக்கல அவரை பத்தி. நான்
அது எதனால அது மாதிரி வருது, அதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா என்ன, நம்ம என்ன நினைக்கிறோன்றதே சொல்லணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணலாம், நினைக்கிறதா சொல்லணும், என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம்? முதல்ல வந்து நம்பர் ஒன் வந்து மைண்ட்கிட்ட எது வேண்டாம்னு சொல்றீங்களோ அதுதான் வந்து முதல்ல பண்ணும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டோரி கூட சொல்லுவாங்க, இந்த மாத்திரையை சாப்பிடும் போது குரங்க நினைக்கக்கூடாது அப்படின்னு மைண்ட் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த மாத்திரை எடுத்தோடனே ஞாபகத்தை வந்துடும். அது மைண்டினுடைய தன்மை. அது ரெண்டாவது வந்து இதை ஏன் சொல்லணும், ஏன் சொன்னோம் நீங்கன்னா வந்து ஆழமா யோசிக்கணும். அது கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம், ஒரு நம்ம கேட்டோம் அவர் இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் பட்டிருப்பீங்க. அந்த வருத்தம் தான் இந்த வார்த்தைகளா வெளிவந்து ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு சின்னதா, இது மிகப்பெரிய மன வருத்தம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒரு சின்னதா சட்டிலா நம்ம வந்து நாலு விஷயம் இருக்குங்க. கிராஸ், கிராசஸ்ட், சட்டில், ஸ்ட்ரெஸ்ட். கிராஸ் இது தமிழ்ல எப்படி கிராஸ் அப்படின்னா யாராவது சொல்லுங்க தமிழ்ல கிராஸ் தமிழ்ல எப்படி? நிகர். அது என்னன்னா ஃபுல் ஹோல்சம் நிகர். இப்போ சரி, இப்போ உதாரணம் மூலமா புரிஞ்சுங்க. பெயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பிசிக்கல் பெயின் எடுத்துக்கோங்க. பிசிக்கல் பெயின்ல வந்து கிராசஸ்ட் பெயின் அப்படின்னா இப்போ ஒரு போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அந்த பெயின் வந்து உங்களை தாங்க முடியாது, அந்த இடம் வந்து உங்களை வந்து அட்டென்ஷன், உங்க அட்டென்ஷனை சீக் பண்ணும். அது வந்து கிராசஸ்ட் பெயின், ரொம்ப கிராசஸ்டா இருக்கும், அது நல்லா தெரியும் அது. இதே வந்து லேசா வந்து எங்கேயாவது ஒரு சின்னதா வந்து ஒரு இச்சிங் சென்சேஷன் வருதுச்சுன்னு வச்சுக்கோங்க, லேசா தோல்ல வந்து எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு இச்சிங் சென்சேஷன் இருக்குது, அல்லது ஒரு ஒவ்வாமை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எங்கேயோ வந்து ஒரு ஒரு அரிப்பு ஏற்பட்டுச்சு, நீங்க சொரிஞ்சிட்டீங்க, அதனால ஒரு சின்ன காயம் ஆயிருக்குது, அந்த காயத்துல ஒரு லேசா ஒரு பெயின் இருந்துட்டு இருக்குது, அது வந்து பாத்தீங்கன்னா சட்டில் பெயின். நீங்க உங்களுடைய வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க, அந்த பெயினும் இருந்துட்டு இருக்கும், ஆனா அந்த பெயின் வந்து உங்க அவேர்னஸ்க்கு வராது, உங்க கவனத்துக்கு வராது. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? புரியுது. ஒரு எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அது உங்க கவனத்துக்கு வந்து போகாது, உங்க முழு கவனமும் அந்த எலும்பு உடஞ்ச அந்த பெயின்ல தான் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு அரிப்பு எடுத்துச்சு, நீங்க லேசா சொரிஞ்சீங்க, அந்த இடம் சின்ன காயம் ஆயிடுச்சு, அந்த இடம் ஒரு பெயின் இருக்குது, ஆனா இந்த பெயின் வந்து உங்களுடைய அன்றாட வேலைகள் எதையும் பாதிக்காது. நீங்க வரல உங்க வேலைகளை பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த இடத்துல ஒரு பெயின் இருக்கும், அந்த பெயின் உங்க கவனத்துக்கே வராது, ஆனா அந்த இடத்துல பெயின் இருக்கும். சின்ன காயத்துல வரக்கூடிய பெயின் வந்து அப்ப தெரியும். இல்ல ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் மோடுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, மகரிஷினுடைய உடல் தளத்தில் பயிற்சியில நீங்க சவாசனத்துல படுக்கினீங்கன்னா அந்த சவாசனத்துல படு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரொம்ப நுட்பமான பெயின் எல்லாம் வந்து நமக்கு தெரிய வரும். நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா அது தெரியும், நுட்பமான பெயின். இது வந்து பிசிக்கல் லெவல்ல, இது மாதிரி வந்து மென்டல்லையும் கிராஸ் பெயின் சட்டில் பெயின் இருக்குது, எமோஷனல்லையும் கிராஸ் பெயின் சட்டில் பெயின் இருக்குது, ஸ்பிரிச்சுவல்லையும் கிராஸ் பெயின் சட்டில் பெயின் இருக்கு. இப்ப மென்டல்ல கிராஸ் பெயின் அப்படின்னா வந்து இப்போ என்னை சுத்தி ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க, என்னை கவுக்கிறதுக்கு என்னுடைய ஆஃபீஸ்ல முயற்சி பண்றாங்க அப்படிங்கும் போது என் மைண்டு பூரா வந்து அதுவே வந்து ஆக்கிரமிச்சுக்கும், அதுவே வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு எனக்கு வந்து அந்த அப்சசிவ் தாட், அந்த அதே வந்து மென்டல் தாட்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மென்டல்ல கிராஸ் பெயின், மென்டல்ல சட்டில் பெயின், ரொம்ப நுட்பமான பெயின் அப்படின்னா இப்போ நாங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு இருக்கிறோம், அப்ப வந்து என் கூட பெரிய சண்டையெல்லாம் அவரு கூட கிடையாது, ஆனா சின்ன ஒரு கருத்து வேற்றுமை இருக்கக்கூடிய ஒரு நண்பர் உள்ள நுழையிறாரு, உள்ள நுழைஞ்சு அந்த குரூப்ல உட்காந்துட்டாரு. உட்காந்த உடனே நான் இப்ப ஃப்ரீயா பேசிட்டு இருந்தேன், எனக்கு ஃப்ரீ ஃப்ளோவா என்னுடைய டாக் வந்து வந்துட்டு இருந்தது, ஆனா அந்த நபர் வந்து உட்காந்தோடனே ஒரு சின்ன பிளாக், எனக்குள்ள ஒரு மென்டல் பிளாக், என்னுடைய ஃப்ளோ வந்து கொஞ்சம் கட் ஆகுது. என்னுடைய ஃப்ளோ வந்து கொஞ்சம் கட் ஆகுது
ஆனா அது எனக்கு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அவர் வந்த உடனே எனக்குள்ள ஒரு சின்ன இவன் வந்துட்டானா அப்படின்னு எங்கேயோ ஒரு மூலையில ஒரு ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு அன்கான்சியஸ் மைண்ட்ல என்னுடைய ஃப்ளோ வந்து அது தடைப்படுத்துது. இது இது என்னன்னா இது என்னுடைய அவேர்னஸ்க்கு வராது. எப்படி இந்த சின்ன ஒரு ஒரு சின்ன புண்ணு அது கொடுக்குற பெயின் என்னுடைய அவேர்னஸ்க்கு வரலையோ, அது மாதிரி இந்த மென்டல் பெயின்ல ரொம்ப சட்டிலான பெயின் என்னுடைய அவேர்னஸ்க்கு வராது. அப்போ அந்த பெயின் ஆனா என்னுடைய அவேர்னஸ்க்கு வராது, ஆனா என்னுடைய ஆக்ஷன்ல அதுக்கு ரியாக்ஷன் வரும். அவர் வந்துட்டாரு அப்படின்னா, அப்ப அவர் அந்த இடத்துல ஒரு கருத்து சொன்னாரு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா நான் கருத்தை வந்து உற்பத்தி பண்ணுவேன். இதுக்கு என்ன ஆப்போசிட்டா சொல்லலாம் அப்படின்னு உற்பத்தி பண்ணுவேன். ஏன்னா எனக்குள்ள வந்து எழுதிய ஒரு பொருந்தாத உணர்வை கொடுத்துருக்குது. அது ரொம்ப சட்டிலான ஒரு உணர்வு. எனக்கு அவருக்கும் பெரிய சண்டை சச்சரவு கொடுக்கல் வாங்கல எதுவுமே இல்லை. ஆனா என்னமோ ஒரு கருத்து வேற்றுமே அவரை கண்டா எனக்கு பிடிக்காது அப்படிங்கும்போது அந்த பிடிக்காது அந்த வெறுப்புணர்வு எனக்குள்ள வந்து ஒரு சட்டிலா இருக்குது. அந்த வெறுப்புணர்வுல இருந்து என்னுடைய அடுத்தடுத்து நான் பேசுற வார்த்தைகள் ஆக்ஷன் இதெல்லாமே அந்த வெறுப்புணர்வுல இருந்து வரும். அது வொலிஷனல் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து இவங்க வந்து உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதது உங்களையே அறியாம ஒரு சின்ன பெயினை கொடுத்துருக்கலாம். எங்கேயோ ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த மன வருத்தத்தை ஈடுகின்றதுக்கு எப்பவுமே மைண்டு முயற்சி பண்ணும். அது எப்பவுமே மைண்ட் வந்து நியூட்ரலைஸ் பண்றது பார்க்கும். அது ஒரு அழுத்தம் தானே உள்ளுக்குள்ள. அந்த அழுத்தத்தை ரிலீஸ் பண்றதுதான் பிரபஞ்சத்தினுடைய வேலை. அந்த அழுத்தத்தை எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? நான் இன்னொருத்தர்கிட்ட கத்துக்கிறேன் அப்படிங்கும் போது பிரபஞ்சம் அது ரிலீஸ் ஆகும். அந்த அழுத்தம் எல்லாமே இங்க எல்லாமே வேவ்லெட்ஸ் வைப்ரேஷன்ஸ் தான். ஒரு 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 டேபிள் எப்படி நான் தட்டிட்டேன் அப்படின்னா அந்த அழுத்தம் வந்து பூமியினுடைய நடுப்பகுதிக்கு போய் அங்க நியூட்ரல் ஆகணும். அதே மாதிரி இந்த சைடும் மேல போய் பிரபஞ்சத்துல தண்ணீருக்கு சூழ்ந்த அழுத்தத்தினால அழுத்தப்பட்டு அதை நியூட்ரலைஸ் ஆகணும். அது நியூட்ரலைஸ் ஆகிற வரைக்கும் அது டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கும். அப்போ அது நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வழிமுறை தான் இதுல இருந்து நம்ம எப்படிங்க இப்ப நீங்க சொன்னீங்கல்ல செகண்ட் சொன்னீங்கல்ல மென்டல் கேஸ் கிராஸ் செட் அந்த ஷட்டில் ரெண்டு அந்த மைண்ட் ரிலேட்டடா இருக்கிறத நம்ம எப்படி நம்ம தற்காத்து கொள்ளணும் நம்ம சுத்தி நடக்கிறது தியானம் என்ன பண்ணா கரெக்டா நம்மள வந்து தியானம் பண்ணி 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 நம்முடைய மைண்டுடைய ஷார்ப்னஸ் வந்து வளர்த்துக்கணும். நம்முடைய ஷார்ப்னஸ் வளர்த்துக்கிட்டு இந்த சின்ன சின்ன சட்டில் சென்சேஷனையும் உணரக்கூடிய தன்மை வந்து எனக்கு வரணும். இதுக்கு வந்து த பெஸ்ட் மெடிடேஷன் வந்து விபாசனா மெடிடேஷன். விபாசனால வந்து இந்த 10 நாள் போனீங்கன்னா அங்க உட்கார வச்சு பண்ண சொல்லுவாங்க. அந்த 10 நாள் உங்களுக்கு வெளியூர் கிடையாது. விபாசனா மெடிடேஷன் அந்த விபாசனா பண்ண 10 நாள் உங்களுக்கு வெளி உலகத்துல எந்த தொடர்பும் கிடையாது. உங்க செல்போன் எல்லாத்தையும் வாங்க. நீங்க உள்ளுக்குள்ள போய் 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 உங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன சென்சேஷனையும் நீங்க வந்து கவனிக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் வந்து கண்ணை மூடி உங்கள் உடம்பை வந்து கவனிங்களேன். கவனிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன பெயின்ஸ் இருக்கும், சின்ன சின்ன இச்சிங் சென்சேஷன் இருக்கும். அதில் இப்போ பண்ணி ப்ராக்டிக்கலாகவே பண்ணி பாருங்கள். கண்ணை மூடி உங்கள் உடம்பு முழுவதும் கவனிங்க. பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். ஓகேங்க, கண்டிப்பா இது இது பண்ண முடியுதுங்க. இந்த முட்டி கிட்ட லைட்டா அந்த மாதிரி இதுவா இருக்கு, பூச்சி மாதிரி ஒரு பெயின் இருக்கு இல்லையா? ஆனா நம்ம பேசிட்டு இருந்த இந்த சமயத்துல அந்த பெயின் உங்க அவேர்னஸ்ல இல்ல இல்லையா? இல்ல இல்ல கண்டிப்பா. ஆனா இப்ப கண்ணை மூடி கவனிக்கும் போது அது அவேர்னஸ்ல வருது இல்லையா? போதும். இந்த மாதிரியான சட்டிலான விஷயங்களும் என்னுடைய அவேர்னஸ்க்கு நான் கொண்டு வரணும். அதுக்கு மைண்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கு விபாசனா இஸ் தி பெஸ்ட் மெடிடேஷன். அது மைண்டுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த சின்ன சின்ன உணர்வுகள் டக்குன்னு வந்து என்னுடைய ஃபீலிங்ஸ் மாறுது. ஒரு இடத்துல போகணுன்னா ஒரு ஒரு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ரூம்ல நுழைஞ்சோன்னா ஒரு மல்லிப்பூ வாசம் வருது அப்படின்னா எனக்கு ஒரு பிளசன்ட் சென்சேஷன் வருது. அந்த பிளசன்ட் சென்சேஷன் வந்தது அப்படிங்கிறது வந்து இது வந்திருக்கு அப்படிங்கிறது என்னுடைய அவேர்னஸ்க்கு வரணும். இப்போ மகரிஷி சொல்லுவார் இல்லையா, எண்கள் வந்து தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம், இந்த 6 வகைகள் எனக்கு வருது அப்படிம்பாரு. அப்போ அதில் வந்து சூழ்நிலை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு அன்னபூர்ணால அந்த நர்சூஸ் காஃபி வாசம் வருது. வாசம் வந்த உடனே வந்து உங்களையும் அறிய போய் காஃபி ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? ஆனால் அவேர்னஸோடு இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா
நான் இப்ப நடந்து போறேன், இப்ப என்னுடைய மூக்கு அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ் வந்து அந்த அந்த கான்சியஸ்னஸ்ல அந்த காஃபியினுடைய நறுமணம் வந்து புகுந்திருக்குது. அது புகுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு இதுக்கு வந்து நாலு இது சொல்லுவாங்க. ஒன்னு ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சன்னியா வேதனா விஞ்ஞானம். ஃபர்ஸ்ட் இது வந்து விஞ்ஞானம், அந்த மூக்குல வந்து அது டச் ஆச்சு அப்படின்னா அது வந்து விஞ்ஞானம், அந்த நறுமணம் வந்து டச் ஆயிடுச்சு. டச் ஆன உடனே அடுத்து வந்து சன்யா வேலை செய்யும். சன்யாங்கிறது பெர்செப்ஷன். ஓ, இந்த காஃபி வந்து ஃபில்டர் காஃபி, இது வந்து அம்மா போடுற மாதிரி ஃபில்டர் காஃபி நல்லா இருக்கும், அன்னபூர்ணா காஃபினா நிறைய பேர் வந்து நல்ல சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு வந்து அந்த பெர்செப்ஷன். உங்களுக்குள்ள என்னென்ன கண்டிஷன்ஸ் அந்த காஃபி பத்தி போட்டு வச்சிருக்கீங்களோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து வெளியே வரும். வெளியே வந்து இது சூப்பரான காஃபி, அட்டகாசமான டேஸ்டா இருக்கும், இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு வந்து அங்க அந்த பெர்செப்ஷன் எடுத்து கொடுக்கும். பெர்செப்ஷன் எடுத்து கொடுத்தோன்னா வேதனா, வேதனாங்கிறது பிளசன்ட் சென்சேஷன் அல்லது அன்பிளசன்ட் சென்சேஷன். அந்த அந்த காஃபியினுடைய நறுமணம் உங்களுக்கு ஒரு பிளசன்ட் சென்சேஷனை கொடுக்கும், நல்லா இருக்கு காஃபியினுடைய நறுமணம். இப்போ அந்த பிளசன்ட் சென்சேஷன் வந்தோம்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷன். அந்த அந்த ரியாக்ஷன் தான் இது. போனோம்னா நீங்க வந்து அந்த கடைக்குள்ள பூ காஃபி வந்து ஆர்டர் பண்ணிடுவீங்க, அது வந்து ரியாக்ஷன். சன்யா வேதனா கடைசி இது வந்து அந்த சான்ஸ்கிரிட் வேர்டு மாறிருக்காங்க, அதுக்கு ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு இருக்குது ரியாக்ஷன். இந்த இந்த நாளும் வந்து பண்றோம் நாங்க, இந்த நாளும் பண்ணி அந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிடும். அப்போ இந்த நாளும் என்னன்னா ஒரு ஒரு கண்ணிமைக்கிற நேரத்தில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும், இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிடும். அந்த காஃபி வாசம் வந்தது, அந்த காஃபி நல்லா இருக்கும் முடிவு பண்ணோம், அது ஒரு ப்ரெசன்ட் சென்சேஷன் கொடுத்து கடை நோக்கி நடந்துட்டோம். இந்த மகரிஷி வந்து சூழ்நிலையினால் என்ன வரும் அப்படிங்கிறதுல இந்த இந்த நுணுக்கமா இத்தனை விஷயங்கள் இருக்கு. இது அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்து முடிஞ்சிடும், என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியாது. அப்ப நம்ம எந்த இடத்துல பிடிக்கணும் அப்படின்னா இந்த சென்சேஷன், ஒரு பிளசன்ட் சென்சேஷன் வந்தது இல்லையா காஃபி நறுமணம் அப்படின்னு, அந்த பிரசன்ட் சென்சேஷன், அந்த பிரசன்ட் சென்சேஷன் வந்தோம்னா அந்த சென்சேஷன்லயே லாக் பண்ணிடணும். அங்கேயே லாக் பண்ணிட்டோம்னா அது ஆக்ஷன், நம்ம போய் குடிக்கிறோமா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். அது அந்த நேரத்துடைய தேவை, அந்த நேரத்துல பசி இருக்குதா தாகம் இருக்குதா அது உண்மையிலேயே எனக்கு தேவையா அப்படிங்கறது பொறுத்து அது வந்து மலரும், அது எக்ஸிஸ்டன்சியில அது மலரும், அது ரியாக்ஷன் இருந்து வராது. அது உண்மையிலேயே தேவைன்னா நம்ம போய் குடிப்போம், தேவையில்லை அப்படின்னா நம்ம பாட்டு நடந்து போயிடுவோம். அப்போ அந்த அந்த நறுமணத்துக்கு, அந்த நறுமணத்தினால நான் தூண்டப்பட்டு ஒரு ஆக்ஷன் அங்கே நடந்துச்சு இல்லையா, அந்த அடிமைத்தனம் எனக்கு இருக்காது. இதுக்கு வந்து அந்த 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 நறுமணம் வந்தோடனே எனக்கு ஒரு பிளசன்ட் சென்சேஷன் வந்தது அப்படிங்கிறத நான் பிடிக்கணும். அதை பிடிக்கிறதுக்கு மைண்டு ஃபோக்கஸ் வந்து, இது ஒரு சும்மா சின்ன ஒரு சட்டிலான சென்சேஷன் தானே, அதனால இதை இதை பிடிக்கிறதுக்கு மைண்டுக்கு ஃபோக்கஸ் வந்து நிறைய வரணும். அப்போ தியானம் பண்ணி 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 தான் அந்த ஃபோக்கஸ் கொண்டு வர முடியும். பண்ணிட்டோம்னா அந்த சின்ன சின்ன சென்சேஷனையும் நம்ம பிடிச்சிடலாம். சின்ன சின்ன சென்சேஷனையும் பிடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம ரியாக்ஷன்லாம் கட் ஆகிட்டே வரும். அப்போ வந்து என்னன்னா அந்த சங்காரா, கரெக்ட், அந்த சங்காரா அதுதான் ரியாக்ஷன். இந்த சங்காரா, அந்த சங்காரா கட் ஆகிட்டே வரும், கர்மா கட் ஆகிட்டே வரும். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு யூடியூப்ல வரும் இல்லைங்க, அத போட்டீங்கன்னா அந்த நேம் போட்டா வரும். நான் வந்துருமா? வந்துரு, நாளைக்கு ஸ்பீச்லா நாளைக்கு வந்துருமா? ஓகே, நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஓகேங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, முதல்ல நீங்க சொல்லும் போது வெரி பிரசன்ட்டுக்கும் இந்த கண்டிஷனல் இல்லாம இருக்கிறதுக்கும் ஏதாவது இருக்கு தொடர்ந்து? ஆமா, பிரசன்ட்ல இருந்தோம் அப்படின்னா கண்டிஷன் அப்படிங்கிறது பாஸ்ட்ல இருந்து வர்றது, மெமரியில இருந்து வர்றது. பிரசன்ட்ல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த நொடியில இருக்கிறோம், அப்போ வந்து எந்த கண்டிஷனும் அங்கே ஆப்ரேட் ஆகாது. இந்த நொடியில என்ன பண்றோமோ அது உள்ளிருந்து எமர்ஜ் ஆகும், அது உள்ளிருந்து தானா வரும். அப்போ வந்து நம்ம இந்த அன்கண்டிஷனலா நம்ம ஃபாலோ பண்ணணும்னா பிரசன்ட்ல இருக்கிறது கூட நல்ல பயிற்சி தான். பிரசன்ட்ல இருக்கிறது பயிற்சி தான், ஆனா முடிய மாட்டேங்குதே. அது கரெக்ட். ஐதர் வந்து வி லிவ் பை மெமரி ஆர் வி லிவ் பை இமேஜினேஷன். லிவ் பை மெமரி அப்படிங்கிறது பாஸ்ட், லிவ் பை இமேஜினேஷன் அப்படிங்கிறது ஃபியூச்சர். ஆனால் வந்து பாஸ்ட்ல இருக்கிறோம் இல்லாட்டி ஃபியூச்சர்ல இருக்கிறோம். ப்ரெசென்ட்ல இருக்கிறதுங்கிறது வந்து
ரொம்ப சாத்தியம் இல்லாம இருக்குது. ஆனா தியானம் பண்ணி 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 கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த அவேர்னஸ் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து மனதனுடைய ஹேபிட் பேட்டர்ன் எல்லாத்தையும் வந்து உடைக்கணும். உடைச்சு உடைச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும். அந்த கான்சியஸ்னஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்க, ஓகே, நன்றி நன்றி. முத்துலட்சுமி அம்மா, இன்னும் ஒருத்தர் மட்டும் கேள்வி கேட்கலாம் ஷார்ட்டா, தற்சோதனைக்கு நேரம் ஆயிடும். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இப்ப நம்ம வீட்டுல வந்து மெடிடேஷன் பண்ணி எல்லாம் பண்றோம், ஆனாலும் வந்து இப்ப நம்ம எதிர்க்க பிளட் ரிலேஷனே வந்து நம்ம கிட்ட ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு பண்ணும்போது அந்த நேரத்துல வந்து எப்படிங்க அதை வந்து அந்த சூழ்நிலை எப்படிங்க நம்ம மனசு அந்த நேரத்துல எப்படிங்க அதை சரி பண்றது? இது வந்து ஒரு எமோஷனல் பெயின், இந்த பெயின் வேரியஸ் கேட்டகரிஸ் சொன்ன இல்லைங்களா, அதுல வந்து இது ஒரு தெரியல அது எந்த அளவுக்கு உங்களோட கனெக்டா இருக்காங்கிறது பொறுத்து இது மென்டல் பெயினாகவும் இருக்கலாம் எமோஷனல் பெயினாகவும் இருக்கலாம். இந்த மென்டல் பெயின் அல்லது எமோஷனல் பெயினாங்கிறத நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணணும். உங்களோட எமோஷ்னலாக கனெக்டாக இருக்கீங்களா? மென்டல்லாம் வந்து லைக் வந்து இது இப்போ அந்த ஆஃபீஸில் நடக்கிற பாலிடிக்ஸு, ஒருத்தர் ஒருத்தர் வந்து கீழே இறக்குறதுக்கு பண்ணக்கூடிய முயற்சிகள், உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள், இதெல்லாம் வந்து மென்டல் பெயின். எமோஷ்னல் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணேன் ஆனால் அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அல்லது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்துட்டாங்க, அல்லது அவங்க வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போறாங்க, அப்போ எனக்கு வந்து எமோஷ்னலாக வந்து நான் ஃபீல் ஆகிறேன் அப்படிங்கும்போது அது வந்து எமோஷ்னல் பெயின். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது எமோஷ்னல் பெயினா இல்லை மென்டல் பெயினா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு எமோஷ்னல் பெயின் அப்படிங்கிற பட்சத்தில் அது வேற வழி இல்லை, எமோஷ்னல் பெயின்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஒரு டிஸ்டன்ஸ் வந்து. ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்கிட்ட அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா? ஒரே வீட்டுல அப்படி ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்னா அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா அவங்களுக்கு வந்து கஷ்டமாயிடுது இல்லையா? அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா அப்புறம் எனக்கு மனசு கஷ்டமாயிடுது, அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அந்த மாதிரி ஆயிடுது, அதனாலதான் கேட்கறேன். அப்ப வந்து நான் வந்து உள்ளுக்குள்ள என்னென்ன கண்டிஷன்னால எனக்கு இந்த எமோஷன் வருது, அதாவது அவரு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா, நான் ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்கேன் இல்லையா, அவரு இங்கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும், அவரு இந்த விதமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த கண்டிஷன் மேல ஒர்க் பண்ணுங்க. என்னென்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்து அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அந்தந்த கண்டிஷன் எல்லாம் தூக்கிட்டீங்கன்னா அது போயிடும். எனக்கு அந்த எந்த மாதிரிங்க நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு? இல்ல அதான் கண்டிஷன் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு பாருங்க. அவரு வந்து குறிப்பிட்ட விதமா நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த விதமா நடந்துக்கல அப்படிங்கும் போதுதான் நமக்கு அந்த பெயின் வருது. இல்ல அந்த மாதிரி கேட்க வரலீங்க, இப்ப வந்து ஒரு பொதுப்படையான விஷயத்துக்கே நம்ம கவனத்தை ஈர்க்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்றேன் நானு, ஒரு ஆக்ட் பண்ற மாதிரி அதை பொய்யா சொல்லி அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயத்துக்கு வர அந்த மாதிரி. அதுதான் அந்த அந்த விஷயத்துல ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்ட் பண்ணக்கூடாதுங்கிறத கண்டிஷனா வச்சிருக்கீங்க. ஆமாங்கய்யா. அந்த கண்டிஷன் தூக்கிடுங்க, அவங்க அவங்களாவே இருக்கட்டும், அதை அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆக்ட் பண்றது மூலமா நம்மளை ஏமாத்துறதா நினைக்கிறாங்க, நினைச்சுட்டு போறாங்க, நமக்கு அது ஆக்ட்ன்னு தெரியும். ஓகேங்க. அப்போ எப்படி ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க பல கண்டிஷன்ஸ் வச்சிருப்பீங்க. இப்போ வந்து நீங்க M10 மகன் ஒரு படம் பாத்தீங்களா, அதுல வந்து சரண்யா வந்து ஆக்ட் பண்ணுவான், அந்த அவங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாது நாசர் ஒரு கண்டிஷன் வச்சிருப்பா, அப்படி அவங்க அம்மா வீட்டுக்கு சரண்யா போயிடுவாங்க, அது வந்து நாசரை வந்து சரண்யாவை தேடிட்டு வருவாரு, வரும்போது அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்க போயிருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போனது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஏதோ கோவிலுக்கு போன மாதிரி அங்க போய் கோவிலில் போய் ஏதோ அங்க பிரதட்சணம் பண்ற மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணுவாங்க. அப்போ சரண்யா அப்படி ஆக்ட் பண்றதுக்கு காரணம் என்ன, நாசர் வந்து நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு வச்சிருக்கிற கண்டிஷன், அந்த கண்டிஷன் அவங்க வந்து தாராளமா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போலாம்ல. ஐயா வாழ்க வளமுடன், சாரிங்கய்யா. ஓகே, 8:30 ஆயிடுச்சு, சாரி. முத்துலட்சுமி அம்மா நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுடுங்க, கற்பகம் அம்மா, ஷியாமலா அம்மா,
ஷாமலாமா, அந்த புக்கு பேர் கேட்டாங்க ஐயா, அந்த புக்கு பேர் ஏதோ சொன்னீங்கல்ல, அந்த புக்கு பேர் கேட்டாங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அந்த பிரம்மான் ஏதோ ஒரு புக் பிரம்ம சொல்லிட்டாங்க, விகாரம். பிரம்ம விகாரம் பிரம்ம விகாரம். ஆ அப்படிங்கிறது. அதனால 8:30 ஆயிடுச்சு, சாரிங்க. யாருக்காவது ஐயா நம்பர் வேணும்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுவேன். நன்றி, வாழ்க வளமுடன். இதுகாரம் நமக்கு அன்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதிலளித்த திரை ஆசிரியர் குரு ராகவேந்திரர் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். திரை ஆசிரியர் குரு ராகவேந்திரர் ஐயா அவர்கள், அவர்களது அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அறிப்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், மிக்க நன்றியா, வாழ்க வளமுடன். அன்பர்களே, அடுத்த நிகழ்வாக தற்சோதனை நிகழ்வுக்கு செல்வோம். வாழ்க வளமுடன். ஐயா வந்து புக்கு நேம் வந்து சாட்ல போட்டிருக்காங்க, எல்லாரும் பார்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன், உலக நல வாழ்த்து.